Hi friends, வணக்கம். Welcome back to தமிழமுதம். சொந்த வீடு என்பது எல்லாருக்கும் எளிதாக அமைஞ்சிராதுங்க. அதுக்குன்னு ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்கணும். ஜோதிடப்படி வீடு மனை போன்ற சொத்துக்கள் பெறுவதற்கு அதற்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் ஜாதகத்தில் வலுப்பற்று இருக்கணுங்க. மேலும் சொந்த வீடு கனவுகளை நிறைவேற்றி கொள்ள எந்த மாதிரியான பரிகாரங்கள் உண்மையாக பலனளிக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சொந்த வீடு அமையும் யோகத்தை குறிக்கும் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லப்படும் ஜோதிட கட்டத்தில் உள்ள நான்காவது இடம் அப்படின்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரங்க. காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துக்குரிய சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகியோரின் அமைப்பை பொறுத்தே ஒருவருக்கு சொந்த வீடு அமையுமா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். பொதுவாக ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த கடகராசி என்பது காலச்சக்கரத்தின் சொத்தை குறிக்கும் சந்திரனின் ஆட்சி வீடுங்க. சிவனின் அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இந்த மாதத்தில் சந்திரனின் ஆளுமை தன்மை கூடுதுங்க. அதனால் இந்த மாதம் சக்தியின் மாதமாக சொல்லப்படுது. நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க, நிச்சயம் ஒரு வருடத்தில் உங்களுக்கு சொத்து அமைவது நிச்சயங்க. ஜோதிடப்படி குரு உச்சமாகும் வீடு கடகுங்க. குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள். கடகத்தில் செவ்வாய் நீசமாகிறாருங்க. செவ்வாய்க்கு உரிய பொருள் செங்கல். காலச்சக்கரத்தின் கடக வீட்டுக்கு வரவு என்று சொல்லக்கூடிய சூரியன் கடகத்தில் சஞ்சரிக்கும் ஆடி மாதம் 18 தேதி, அதாவது 3/8/2021 அன்று செவ்வாய்க்கிழமை சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் வருதுங்க. இது மிகவும் சிறப்பான நாள். சந்திரன் உச்சமாக இருக்கும் ஆடி 18 தேதி மறக்காம ஒரு செங்கலை வாங்கி வந்து நீரால் கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து பூஜை அறையில் வைத்து 2 அகல் விளக்கு ஏற்றி வைத்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபடுறங்க. அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா வரும் கார்த்திகை தை பங்குனி மாதம் வருவதற்குள் உங்களுக்கு சொத்து நிச்சயம் அமையுங்க. இந்த பரிகாரம் 100% கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, நிச்சயம் நீங்கள் சீக்கிரமாக சொத்து வாங்கிடுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.